கண் போர்க்களை ஓசை ரசிப்பவர்கள் கால் சலங்கையின் ஓசை ரசிப்பாராம். கண் போர்க்கள ஓசை ரசிப்பவர்கள் கால் சலங்கையின் ஓசை ரசிப்பாராம். கால் சலங்கையின் ஓசை ரசிப்பவர்கள் அதன் உள்மணி படும் பேர் அறிவாராம். போர்ல இருக்கிறவர்கள் வந்து இசையை பத்தி தெரியாது, சங்கீதத்தை பத்தி கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க, எந்த விதமான சுகத்தையும் அவங்க நினைக்க மாட்டாங்க. அவங்களுடைய விஷயங்கள் வேற. ஆனா அப்படியே ஒரு காலனுடைய சலங்கையை ரசிச்சா கூட அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மணி படுற துயரத்தை வந்து தெரிஞ்சுக்க மாட்டாங்கிறது தான் பாரசீகத்தினுடைய மிக புகழ்பெற்றவர். அந்த உள்ள இருக்கக்கூடிய மணிகள் படம் துயரத்தை அறியாரோ அப்படின்னு சொல்றது எதுன்னு சொன்னா, நமக்காக எல்லையில போய் பாடுபடுறவங்க, அவங்களோட குடும்பத்தில் இருக்கிற குழந்தைங்க, மனைவி, குடும்பத்தார்களை பற்றி நினைக்கிறது இல்லைங்கிறது தான் அந்த விஷயம். அந்த அளவுக்கு ஒரு நாட்டுக்காக எல்லாத்தையும் திறந்து, அதாவது ஒருத்தர் வந்து குடும்பத்தை தியாகம் பண்றது அப்படிங்கிறது வந்து ரெண்டு கேட்டகரி இருக்கு. துபாய்க்கு போய் வேலை செய்வாங்க, குழந்தைகளுடைய ஒவ்வொரு வளர்ச்சியும் பார்க்க முடியாது, இளமை பூரா வேஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறம் சம்பாதிச்சுட்டு வருவாங்க, அதுக்கப்புறம் அது ஒரு அந்த தியாகம்ங்கிறது வேற. ஆனா இது வந்து குடும்பத்தை எல்லாத்தையும் இழந்தது மட்டும் இல்லாம உடலை வருத்திக்கிட்டு உயிரை பணைய வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம். எனக்கு முன்னாடி ஒரு மேடம் ஹீரோங்கிறத பத்தி சொன்னாங்க, 1000 பேரை சாவடிக்கிறவங்க ஹீரோ கிடையாது, 1000 பேருக்காக சாவரவன் தான் ஹீரோ. மக்களுக்காக யார் சாவரங்களோ அவங்கதான் ஹீரோ. அதை வந்து நாம முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும். இன்னும் நாம அதை தெரிஞ்சுக்காமே இருக்கிறோம். 1000 பேரை சாவடிக்கிறவனே நம்ம ஹீரோன்னு சொல்லியிருக்கோம். இதுல என்ன ஒரு விஷயம்னா, தம்பி ரொம்ப அழகா பேசினாரு, நான் சொல்ல வர வேண்டிய விஷயத்த அவர் அழகா சொன்னாங்க. உயிர் பிரித்தாங்க, உயிர் தியாகம் பண்ணாங்கன்றது வந்து ஒரு போருக்கு போய் இவர்கள் இறந்துருந்தாங்கன்னா அது ஒரு உயிர் தியாகம் நம்ம சொல்லலாம். இது வந்து என்னன்னா கொல்லப்பட்டிருக்கிறாங்க, யாரால கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்றதா இப்ப நமக்கு தேவையான ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னு சொன்னா முதல் கேள்வியே 350 கிலோ ஆர்டிஎக்ஸ ஒரு நபரால சுமந்துட்டு வர முடியாது, சாத்தியமே இல்லை. 72 வாகனங்கள்ல ஒரு நபரால பொருத்த முடியாது. ஒரு வாகனத்துல பொருத்தணும்னா அதுவும் மிக உச்சகட்ட பாதுகாப்பு இருக்கக்கூடிய அந்த இடத்துல 72 வாகனங்கள்ல ஒரே சமயத்துல நிச்சயமா வந்து ஆர்டிஎக்ஸ் வந்து பிக்ஸ் பண்ணவே முடியாது. ஒரு வண்டியில் பண்ணணும்னா கூட குறைந்தபட்சம் 3 பேரும் 4 பேரும் தவிர்த்துருவாங்க. அப்போ ஒரு வண்டிக்கு 3 பேரும் கணக்கு போட்டா கூட இன்னும் 78 வாகனங்கள் நீ கணக்கு போடும் போது எப்படி இது சாத்தியம்? நம்ம நீட்டில் பார்த்துருப்போம், கம்பலெல்லாம் பிச்சு போட்டு அதையெல்லாம் பரிசோதனை பண்ணி துணியெல்லாம் கிழிச்சு என்னென்னலாம் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். ஒரு சாதாரண ஒரு நீட்டு தேர்வுக்கு பரீட்சை எழுதுகிற மாணவர்களை இவ்வளோ சோதிக்கக்கூடிய இந்த நாட்டில் 350 கிலோ ஆர்டிஎக்ஸ் வந்து உள்ள கொண்டு வந்து வெடிக்க முடியுதுன்னா அது எப்படி சாத்தியம்? இது நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்மளுடைய நாட்டில் நம்மளுடைய வரி பணத்தில் முக்காவாசி பணம் வந்து வெறும் பாதுகாப்புக்காக மட்டுமே செலவழிக்கப்படுகிறது, மீதி பணம் பூரா அரசு ஊழியர்களுக்கு போயிடுது. அரசு ஊழியர்களுக்கு போனது வீடாக இருக்குன்னு நம்ம நினைச்சா இப்போ பாதுகாப்பு துறைக்கு போகிறது வீடாக இருக்குன்றது தான் நமக்கு தெரியுது. என்னுடைய ரொம்ப நாளான கேள்வி, பிரான்ஸில் போய் விமானம் வாங்குவீங்க, இத்தாலியில் போய் துப்பாக்கி வாங்கிவிங்க, சைனாவில் போய் குண்டு வாங்கிவிங்க, இப்படி ஒவ்வொரு நாட்டில் ஒன்று ஒன்று வாங்கிட்டு வந்தால் அப்படி யார் மேலே தான் படம் எடுப்பீங்க, யாரை தான் தாக்குவீங்க? பிரான்ஸில் போய் விமானம் தாங்கிட்டு சொன்னால் மானம் தாங்கிட்டு வந்துட்டோம். இதுக்கு வரைக்கும் நமக்கு அந்த சொல்யூஷன் வரல. ஒரு பாதுகாப்பு துறை அமைச்சர் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வரல. ராஜ்நாத் சிங் அவர்கள் ஒரு பேர் உடலை சுமந்து போனார், பாராட்டக்கூடிய விஷயம்தான். ஆனால் அதற்கு காரணம் என்ன? ஏன் இதற்கும் சொல்லல? தீவிரவாதிகள் மீதும் மதங்கள் மீதும் விஷயத்தை திசை திருப்பப்படுகிறது, அதற்கு என்ன காரணம்? கற்பனை மனம் அனுமதியோட ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன், அதை நீங்க கதையாக எடுத்துக்கிட்டாலும் சரி சம்பவமாக எடுத்துக்கிட்டாலும் சரி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு இடத்துல ஒரு முஸ்லிம் தீவிரவாதிகள் ஒரு இடத்துல இருக்கிறதா தகவல், அந்த வழியா கடந்து போறதுக்கு ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம், கடந்து போறாங்க. குழந்தை
விட்டு எல்லாத்தையும் அவன் போறான், வேற வழி இல்ல, அந்த 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 வழியை அவன் நடந்து போக வேண்டிய ஒரு சூழல் வரும். அவன்கிட்ட எச்சரிக்கிறாங்க, அந்த பக்கம் போவாதே, இந்த மாதிரி தீவிரவாதிகள் இருக்கிறாங்க அப்படின்னு. அவன் அதை மீறி வந்து வேற வழி இல்லாம போறான். அவன் அப்படியே வந்து ஒரு குரூப் கடத்திட்டு போயிட்டு ஒரு இடத்துல உள்ள கூப்பிட்டு போயிடறாங்க குடும்பத்தோட. அவனுக்கு அப்படியே கொலை நடிக்கிடுது, சின்ன சின்ன குழந்தைங்க மனைவி பதறாங்க, அங்கப்பட பல பேர் அங்க வந்து வெட்டி சாயப்பட்டிருக்கு, ஒரே ரத்த வெள்ளமா இருக்கு. அவனை பணியை செய்து பேர் அங்க கூட்டு போய் நிறுத்துறாங்க. அப்ப அவனுடைய மொழியில் அவன் கேட்கறான், நீ யார், நீ முஸ்லீமா அப்படின்னு கேட்கறான். ஆனா அவன் முஸ்லீம் கிடையாது, முஸ்லீம் சொன்னா நம்மளை உயிரோடு விட்டுருவாங்க அப்படின்னு அவன் முடிவு பண்றான். உடனே அவன் வந்து அதே மாதிரி அவன் முஸ்லீம் சொல்ல வரத்துக்குள்ள அவங்க ஒய்ஃப் எல்லாரும் சொல்ல வரத்துக்குள்ள அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கவன் சொல்றான், நீ சொல்றது பொய்யா மட்டும் இருந்துச்சு, உன்னை குடும்பத்தோட எல்லாரையும் சாப்பிடுச்சிடும் அப்படின்னு சொல்றான். பயம் வந்துருச்சு. ஆனால் அவன் சொல்றான், நான் முஸ்லீம் அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே அவன் ஒய்ஃபுக்கெல்லாம் ரொம்ப பதட்டம் ஆயிடும், ஐயோ பொய் சொல்லிட்டானே, ஏன்னா அவன் முஸ்லீம் கிடையாது, பொய் சொல்லிட்டானேன்னு பதட்டம் ஆயிடுறாங்க. உடனே அவன் சொல்றான், நீ சொல்றது பொய்யா இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், உனக்கு மன்னிப்பே கிடையாதுன்றான். இல்ல அவன் சொல்றான், அல்லாஹ்வின் ஆணையாக, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் முஸ்லீம் அப்படின்னு திருப்பி சொல்றான். சொன்ன உடனே அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அல்லாஹ்வை பத்தின ஒரு 10 விஷயங்கள், அவர் சொன்ன விஷயங்களை பத்தி, நபிகள் பத்தின ஒரு 10 விஷயங்களை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ ஒய்ஃப், அவ்வளவுதான், இவன் சத்தா மாட்டான், பொய் சொல்லிட்டான், உண்மையை சொல்லி நம்ம தடிச்சு போயிடலாம், பொய் சொல்லிட்டான் அப்படின்னு அவன் ரொம்பவும் பதறிடுறாங்க. உடனே அவன் வந்து குரானில் இருக்கக்கூடிய ஒரு 10 விஷயங்கள் வந்து லைனா சொல்றான். சொன்னா அவன் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு, சரி இப்ப நான் அவனை நம்புறேன் அப்படின்ட்டு அந்த எல்லையை கடந்து ஒரு பாதுகாப்பான இடம் வர இருக்கும், அவளை குடும்பத்தோடு கூட்டு போய் பத்திரமா ஒப்படைங்க, அவளை போய் பத்திரமா விட்டுட்டு வாங்கன்னு அவன் ஆட்களை விட்டு அனுப்புறான். ஆனா அந்த நிமிடம் தன்னுடைய மதத்தை நேசித்து தன்னுடைய மதத்தின் ஒரு விசுவாசத்தில் இருந்த அவனுடைய மனைவி இந்த உயிர் பிச்சை நமக்கு தேவையா என்று நினைத்தார். நாம் ஒரு மதத்தை சேர்ந்தவர், அந்த மதத்தின் மூலம் நம்ம இருந்தோம், ஒரு உயிர் பிச்சைக்காக இவர் வந்து முஸ்லீம் என்று பொய் சொன்னார் என்று முதலில் நினைத்தார். அதன் பிறகு அவன் நபிகள் பற்றிய விஷயங்கள் சொன்னதுக்கு அப்புறம், இவன் முஸ்லீம் தான், ஆனால் நம்மளையும் இத்தனை வருடமாக ஏமாத்திருக்கிறானே, இவனை நம்பி நாம் வந்திருக்கிறேன், இதனால் நாம் உயிர் பிழைத்திருக்கிறேன், வெட்கப்பட்டு தலைகுனிந்துபட்டு அவள் அந்த பயணத்தை தொடர்கிறார். ஒரே ஒரு வார்த்தை கூட தன்னுடைய கணவரிடம் பேசவில்லை. அந்த குழந்தைகளை கூட ஏதோ தனக்கு மட்டுமே சொந்தமான குழந்தைகள் இருப்பதை போல அவகிட்ட கூட கொடுக்காம அந்த குழந்தைகளை அரவணைச்சுட்டு அந்த இடத்த கடந்தா வரான். கூட அவனுடைய ஆட்கள், அந்த தீவிரவாத ஆட்கள் கூட வராங்க, ஒரு வார்த்தை கூட பேசல, அந்த குறிப்பிட்ட எல்லையில விட்டுட்டு அவங்க கழிவு போனதுக்கு அப்புறம் இவன் அவங்ககிட்ட நெருக்கமா வரும்போது அவன் முகத்தை திருப்பிக்கிறான். அப்ப அவன் சொல்றான், நீ எவ்வளவு பெரிய ஒரு துரோகி, இப்படி எல்லாம் ஒரு மதத்தை மாற்றி இப்படி எல்லாம் உயிர் வாழ வேண்டிய அவசியமா அப்படின்னு சொல்றான். அப்ப அவன் சொல்றான், நீ நினைக்கிற மாதிரி நான் முஸ்லீம் கிடையாது அப்படின்னு சொல்றான். அப்புறம் எப்படி நீ வந்து முஸ்லீம்னு சொல்லி இது போன்ற குரான் இருக்கிற விஷயத்தெல்லாம் நீ சொன்ன, யாருக்கு அதெல்லாம் நம்பிக்கை சொன்னாரு, நான் கேள்விப்பட்ட விஷயத்த சொன்னேன், எப்படி இவ்வளவு தைரியமா சொன்னேன்றான். அப்பதான் சொன்னா, அவன் முஸ்லீம் கிடையாது. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன சொல்றான், உண்மையான கிறிஸ்தவன், பைபிளை படித்தவன் யாராக இருந்தாலும், உண்மையான இந்து, கீதத்தை பாரதத்தை எல்லா விதமான இந்து தர்மத்தை படித்தவர்கள் யாராக இருந்தாலும், உண்மையான குரானை படித்த முஸ்லிம்கள் யாராக இருந்தாலும், யாருமே ஒரு உயிரை கொல்ல மாட்டார்கள். யாராக இருந்தாலும் எப்போ ஒருத்தன் ஒரு உயிரை கொள்றானோ, ஒரு மதத்தை அவன் ஆயலாக பயன்படுத்துறானோ, அவன் போலி என்பதே உண்மை. அதனாலதான் அவன் முஸ்லீம் இல்லை அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் முஸ்லீம்னு போய் சொன்னேன் அப்படின்னு சொன்னான். இன்னைக்கு வந்து இந்த தாக்குதலுக்கான காரணமானவனுடைய வீடியோ ரிலீஸ் பண்ணுறது அவன் பேசியிருக்கான். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும் பொழுது நான் சொர்க்கத்தில் இருப்பேன் அப்படின்னு பேசியிருக்கான். எப்படி சொர்க்கத்தில் இருக்கும், இத்தனை குடும்பங்களை, இது இறந்தவர்கள் வந்து 42 பேரா 45 பேரா, அவருடைய குடும்பமே போன மாதிரி இருக்கும், அவ்வளவுதான், அவருடைய விஷயமே போன மாதிரி இருக்கும். இத்தனை பேரை வந்து இப்படி ஒரு நிலையில், அது இறந்துட்டவங்களுக்கு கூட தெரியாது, அந்த பிளாஸ்ட்ல முடிஞ்சு போச்சு. ஆனா அவருடைய குடும்பம், அவருடைய மனைவி, குழந்தைக்கு, இவருடைய நிலைமை எல்லாம் பாருங்க. இத்தனை பேரை சொன்னவன் எப்படி ஒரு சொர்க்கத்துக்கு போக முடியும்? இந்த ஒரு புரிதல் இல்லாதவன் எந்த ஒரு மதத்துக்குமே சம்பந்தப்பட்டவனாக இருக்க வாய்ப்பு இல்லை. அவன் முஸ்லீமாகவும் இருந்திருக்க மாட்டான், கிறிஸ்துவனாகவும் இருந்திருக்க மாட்டான், இந்துவாகவும் இருந்திருக்க மாட்டான், மனிதனாகவே இருந்திருக்க மாட்டான். இதெல்லாம் வந்து திட்டமிட்டு
திசை திருப்புவதற்காக செய்யக்கூடிய சில விஷயங்கள் இது. இதெல்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த இந்த காலகட்டத்தை நம்ம வந்து கடக்கணும். இத்தனை கிலோ வெடிமருந்து எப்படி வந்துச்சு, 350 கிலோ தானாங்கிறத எப்படி சொல்றாங்க, ஏன்னா தாக்குதல் நடந்து 24 மணி நேரத்துல வந்த செய்தி 350 கிலோ ஆர்டெக்ஸ்ங்கிற விஷயம். 350 கிலோ ஆர்டெக்ஸ் தான் வெடிக்கப்பட்டிருக்கு எப்படி சொல்ல முடியும்? அந்த பொறால் வண்டிகள் வந்து மறைந்த அவருடைய மனைவியில் சொல்லியிருக்காங்க, என்னுடைய வீட்டுக்காரர் கிட்ட எப்பவுமே சொல்லுவாங்க, 2 வண்டிகள் போகும், அதிகபட்சம் 3 வண்டிகள் மட்டும்தான் பரவல்ல போகும். அப்படி போது அத்தனை வண்டிகள் போக வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டிருக்காங்க. யாருமே எதற்கும் பதில் சொல்லல, எதற்காக போகணும், போக வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம நண்பர் அவர் கூட சொன்னாரு, ஹெலிகாப்டர் வேலை ரவுண்ட்ஸ் வரணும், ரவுண்ட்ஸ் போறணும், ஏன் வரல என்னன்னு சொல்லிட்டு ஒரே ஓவர் நைட்ல ரூபங்கள்ட்ட மாறுற விஷயம், 3 பேர் உட்காந்து பேசி இந்தியா முழுக்க மறைக்கப்பட்டு அடுத்த நாள் வெளியில் ஒரு விஷயத்தை வருதுன்னு சொல்லும் போது 350 கிலோ ஆர்டெக்ஸ் 78 வாகனங்கள்ல வந்து பொருந்த முடியுங்கிறது வந்து ஏன் ஒரு 3 பேரால் டிசைட் பண்ணிருக்க முடியாது? இது போன்ற பல விஷயங்கள் நமக்கு இதில் மிகப்பெரிய விஷயம் வேதனைகள் என்னன்னு சொன்னால், இதெல்லாம் நடந்து பல நிகழ்ச்சிகள் இந்தியா பூரா வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதில் வந்து என்னன்னா, இந்த தாக்குதல் இதற்கான உண்மையான காரணம் என்ன, இதன் உள்நோக்கம் என்ன, இது எதற்காக பின்னப்பட்ட வலையத்தை நாம் சமூக ஆர்வத்தோட சமூக அக்கறையோட சமூக நலனோட இதை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நமக்கு இந்த நாட்டில் பாதுகாப்புன்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே அமையும். அதனால நமக்கு உண்மையான இறந்தவர்களுடைய விசுவாசம் நமக்கு இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து சிலர் சொல்லுவாங்க, இது மாதிரி இழந்தது பேசுறது இதனால என்ன, அப்படி இல்லை, உயிர் தியாகம் செய்த குடும்பங்களுக்கு நம்ம அவங்களுடைய தியாகத்திற்கு நம்ம கொடுக்குற அங்கீகாரம் தான் இதெல்லாம். நமக்கு வந்து வேறு ரெமிடியாக கிடையாது. அதனால் அதற்கான அங்கீகாரம் இது. அதே சமயத்தில் நாம் வந்து அவருக்கு குடும்பத்தில் நாம் ஒருவராக நம்ம இருந்து அவர்களுக்கு நம்ம வந்து எல்லா விதத்துலேயும் நம்மளால் எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு பாக்கியராஜர் கூட ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருந்தார். இந்த வெள்ளத்தில் பாதிப்பு வரும்போது அதில் என்னன்னா, இந்த வீடு விட்டுட்டு ஒருத்தன் போய் அந்த வீட்டில் ஒரு வீட்டில் இருக்கிற சாமான்லாம் எடுத்து எடுத்து வச்சுருப்பா, அவன் கொண்டாட்டி ஐயோ அறிவு இருக்கே அவனுக்கு, இங்கே எல்லாத்தையும் தண்ணி லட்சத்துக்கு அந்த வீட்டில் இருக்கிற பொருள் எடுத்து போய் நினைக்கிறேன். அப்போ சொல்லுவான், இல்லடி இங்கே எல்லாம் அவங்கவுங்க வீட்டில் அவங்க கணவங்க வீட்டில் அண்ணன் எல்லாரும் இருக்கிறாங்க, உதவி செய்கிறாங்க. அவன் வீட்டு வந்து அவன் மிலிட்ரிக்கார வீடு, அவன் புருஷன் வந்து மிலிட்ரிக்கு போயிருக்கான், நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அவன் ஆனந்தக்கு அங்கே போயிருக்கான், அவங்க வீட்டில் இருக்கிற பொருள் எடுத்து கூட நம்ம நம்ம சோழலாம் என்ன வந்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருந்தார். அந்த மாதிரி தான் இன்னைக்கு நாம் வந்து மோசமான ஒரு சூழலில், ஆபத்தான ஒரு சூழலில் நம்ம இருக்கிறோம். இந்த இது வந்து சாதாரண வந்து ஒரு போருக்கான விஷயம் நம்ம நினைக்கக்கூடாது. அமெரிக்காவில் வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, ஒரு புகழ்பெற்ற சிலை இருக்குது. அது என்னன்னு சொன்னால், ஒரு தாய் வந்து ஒரு குழந்தையோட வாயை பொத்திக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு சிலை. அந்த சிலைக்கான சம்பவம் என்னன்னா, 2nd உலகப்போர் வரும்பொழுது அவர்களெல்லாம் வந்து ஒரு காட்டில் போய் பதுக்கும்பொழுது மக்கள் இருக்கிற சத்தம் கேட்டு மேலே வந்து ரோந்து வந்தாங்க. ரோந்து வரும்போது இங்கே ஆட்கள் இருக்கிறது சத்தம் கேட்டு அங்கேருந்து மைக்கை தொங்க போட்டு அப்சர்வ் பண்ணாங்க. அப்போ ஒரு குழந்தை கத்துச்சு, அந்த குழந்தை சத்தம் கேட்டு டவுட் வந்துச்சு. உடனே அந்த தாய் என்ன பண்ணால், கிட்டத்தட்ட ஒரு 250 பேருக்கு மேலே அந்த இடத்துல பதுங்கியிருந்தாங்க. தாய் உடனே அந்த குழந்தையோட வாயை பொத்திட்டான். தாய்க்கு தெரியுது குழந்தை மூச்சு திணறுன்னு. எல்லாரும் வந்து கையெடுன்றாங்க, அந்த தாய் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க சுற்றி பார்த்துட்டு யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு அந்த போர் விமானம் கடந்து போயிடுச்சு. 250 பேர் காப்பாற்றப்பட்டாங்க. ஆனால் தன் தாய் தான் குழந்தைய கொண்டுட்டான். தாய் வந்து தன் குழந்தைய வாயை மூடி, தன் குழந்தை செத்துருவோமும் தெரியும், ஆனால் தன் ஒரு குழந்தைக்காக 250 பேர் இங்கே பலியாகக்கூடாதுன்னு நினச்சா பார்த்தீங்களா, அப்பதான் புரட்சிக்கிறேன். அவங்களுக்கு இன்னைக்கு செலவிச்சிருக்காங்க. அதோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு நாம் எல்லாரும் உலகம் முழுவதும் வியக்கக்கூடிய இந்த லிபர்ட்டி ஸ்டாச்சு. எல்லாரும் பார்த்துருப்போம், லிபர்ட்டி ஸ்டாச்சு, விடுதலை புரட்சியின் தாயோட ஸ்டாச்சு. இது போன்ற பல வரலாறுகள் நமக்கு இருக்கு. இது பல தியாகங்கள் தாண்டி தான் இன்றைக்கு வந்திருக்கிறோம். இந்த சூழலில் நம்மளுடைய இதுக்கு பிறகுக்கூடிய இராணுவ ஆளுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்கள் பாதுகாக்கப்பட்டால் தான் நாம் பாதுகாக்கப்படுவோம். நாம் பாதுகாக்கப்பட்டால் தான் அந்த சமூகத்தை நாம் பாதுகாக்க முடியும். ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க சமூக சிந்தனையோடு இது போன்ற ஆபத்தான விஷயங்களை நாம் அறிவுபூர்வமாக யோசித்து இதற்கான தீர்வுகளை நாம் கொண்டு வரணும்னு கேட்டுக்கிட்டு, எனக்கு வாய்ப்பு கொடுத்த தின உரிமை குழுக்கும் கல்பனா மேடம் சத்யா சார் எல்லாருக்குமே இந்த இடத்தில் நன்றி கூறி